அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் மட்டும் இல்லை, என்னுடைய அன்பு செல்ல மகள் காதம்பரி உறுத்தாக நன்றியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை ஏன் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் அனைவரும் தான் சொன்னீங்க பெண் குழந்தை பிறந்தவொடனே உனக்கு லக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன் நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னீங்க. உண்மையிலேயே அவள் பிறந்த இது தான் இன்றைக்கி நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பிறந்தவொடனே என்னுடைய குடும்பம் என்னை வளர்த்துச்சு, நடிகனை ஆகிறதுக்கு கூத்துப்பட்டு என்னை வளர்த்துச்சு, சினிமாவின் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரபு சால்மன் சார் என்னை வளர்த்தார். நான் வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு நீங்களாம் தான் என்ன வளர்த்துருக்கீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் நிறையா நண்பர்கள் வந்து உங்கள் கூட நான் நிறையா தொடர்பில் பேசிகிட்ருக்கேன். எனக்கு நிறையா விஷயங்களை ஆணித்தனமான சில விஷயங்கள் தப்பாக பண்ணும்போது கூட இது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வெற்றியை அடைஞ்ச போதும் முதல் அழைப்பு உங்கள் அழைப்பாகவே இருந்தது. நான் அந்த ஷோக்கு வர முடியல, ஏன்னா திடீர்னு நாங்கள் 8ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி தான் பிளான் பண்ணோம். திடீர்னு 1ஆம் தேதிங்கும்போது என்னுடைய படப்பிடிப்பில் இருந்தேன், அதனால் இங்கே வர முடியல. இன்னொரு தயாரிப்பாளர் அது செட்டெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தார், அதை விட்டுட்டு வர முடியாத சூழல் இங்கே வந்தேன். ஆனால் அங்கே படம் முடிஞ்சவுடனே எங்கள் நிறுவனத்திலேருந்தோ எங்களுடைய இயக்குநர் சைட்லேருந்தோ வர்றதுக்கு ஃபோன் காலில் விட மொதல் இது உங்கள்கிட்டேருந்து அழைப்பு வந்தது. நீங்கள் குட்டை மறந்த போதும் குட்டிட்டீங்க, அதுமாதிரி வாழ்த்த மறந்த போதும் அழகாக வாழ்த்துனீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கண்டிப்பாக இருக்குன்னா நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கி உண்மையாகிருக்கு. ஏன்னா நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ, நான் பழனியில் பார்த்தேன், தாராபுரத்தில் பார்த்தேன், மதுரையில் பார்த்தேன், தியேட்டரில் நீங்கள் என்ன எழுதிருந்து என்ன ரிசல்ட் கொடுத்தீங்களோ இது தான் மக்கள் கொடுத்த ரிசல்ட்டு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே தெளிவாக மாறியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காமெடி சீன்ஸ் வரும்போது கை தட்டினாங்க, சோகமான ஒரு விஷயம் மைனா படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து அந்த கேரக்டரை ஒய்ஃபை வந்து வெட்டும்போது ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துல அந்த இடத்துல ஒரு கிளாப், ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய மன அழுத்தத்தில் இருந்தாங்க, அந்த கிளாப்பில் அவங்களுடைய ப்ரெஷரை வெளிக்காட்டினாங்க. இந்த படம் முடிஞ்சு இயக்கம் நிதிலன் போட்டவுடனே எந்திரிச்சு எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓஷன் கிளாப் பண்ணாங்க. அது இங்கே பத்திரிகையாளர்களுடைய ஷோவில் நடக்கும்போது அது நடந்தது, ஒவ்வொரு தியேட்டர்லேயும் அது நடந்தது. உங்களுடைய உணர்வு தான் ஆடியன்ஸ் கொடுத்த உதவு, அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேனப்பன் சார் சொன்னாங்க, நான் அது பெருசாக ஒர்க் பண்ணலை, 30% தான் ஒர்க் பண்ணேன், இனிமேல் இது தெரிஞ்சிருந்தால் 100% ஒர்க் பண்ணியிருப்பேன்னு. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ இருக்குது, எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க. என்னென்னா இன்றைக்கி இவ்வளவு பாராட்டின படம், இன்றைக்கி நேற்று வந்து சர்க்குணம் அப்புறம் இந்த டைரக்டர் ரெண்டு பேருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அமித் ரெண்டு பேரும் பேசுகிற எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல ஃபுல்லாக இருக்குன்னு. அது மாதிரி ஊர்லேருந்து ஒரு இல்லை ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ஆனால் நாளைக்கு ஷோக்கு எங்கள் ஷோவை கம்மி பண்ணுறாங்க. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற படத்தை ஷோ கம்மியாகுது. நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறதுனால உங்கள்ட்ட என்னோடய வேண்டுகோளாக, எங்கள் நிறுவனத்துடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா நல்ல படங்கள் கொண்டு போய், இதுக்கு முன்னாடி நான் தோல்விகளை சந்திச்சேன், படம் சரியில்லை அப்படின்னு, நல்ல படம் கொண்டு போய் அதுக்கு குற்றமே தண்டனை. நான் ஓன் ப்ரொடக்ஷனாக இருக்கிறதுனால என்னால் என் கையில் இருந்த காசுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியல, சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல. ஓகே, கிடாயின் கருணை மனு சரியான விளம்பரங்கள் இல்லை, நீங்கள் பாராட்டியும் கொண்டு போய் சேர முடியல. இதுக்கு நாங்கள் விளம்பரங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருந்து பண்ணிட்டும் இருந்தும் நல்லா போயிட்டுருக்கிற இடத்துல ஷோஸை கம்மி பண்ணுறாங்க. தியேட்டரில் படம் எங்களுக்கு 3 படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்லேருந்து படம் எடுக்கிறாங்க. ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் எங்களுக்காக இதை செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், நான் இயக்குனர் பாரதராஜ சார் பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகளே அமையாமலே இருக்கும். அவர் இல்லாமல் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். என்னென்னா
எல்லாருமே அவரை பார்த்து தான் இங்கே வந்தவங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நடிகன் ஆகணும் அப்படின்னா எப்படியாவது ஒரு படத்தில் நடிச்சிடணும், டைரக்டர் ஆகணும்னா இவர் மாதிரி எப்படியாவது டைரக்டர் ஆகணும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிடணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே அவர் பார்த்து தான் வந்தது. அவர் கூட நடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே பெரிய விஷயம், பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க கூட நான் ஒரு நாள் தான் அவங்களுக்கு எனக்கும் சீன்ஸ் இருந்தது சார் கூட, ஆனால் அவங்க கூட மித்த ஒரு 10 நாள் வந்து நான் ஷூட்டும் போது அங்கே போயிடுவேன். நிறைய விஷயங்களை சொந்த பிள்ளை போல் பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் குற்றமே தன்னை படம் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருந்தது, கையில் காசு இல்லை. ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது எனக்கு இயக்குனர்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அவர் ஃபோன் பண்ணவுடனே எல்லாரும் அவர் சொல்லியிருக்காங்க அவர் கொஞ்சம் காசு கொடுக்க மாட்டார், ரொம்ப கஷ்டம் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் இருக்கும். ஆனால் நான் என்னுடைய பணம் தேவையாது, இந்த பணம் நீடு, எனக்கு நாளைக்கு கொடுக்கணும். ஏன்னா என்னை யாரும் கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கவே கூடாது, நம்ம ஏன் இருக்கணும், நாளைக்கு தர அப்படின்னா எனக்கு இல்லை. அவர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறையா அப்படின்னாரு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு நான் இவ்வளோ தருவேன் அப்படின்னார். நான் என்ன கடன் எனக்கு இருக்கோ அந்த கடனை தரேனார். அவருக்கு தெரியவே தெரியாது எனக்கு இந்த கடன் இருக்குது, இதில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா அந்த காசை வந்து நான் அடைச்சிடலாம், கொஞ்சம் வாங்கிட்டு இருப்பாருன்னு ஒரு இந்த சார் ஷூட்டிங் போகிறேன்னு ஒரு 10-15 நாள் மிச்சத்தை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் என்னோடய கடனுக்கு அது என்ன திருஷ்டி என்னன்னே தெரியாது. அவர் போனார், என்னால் இவ்வளோ தருவேன், உனக்கு என்னென்னமோ செய்யணும், இது இருக்குது ஓகே அப்படின்னாரு. சரிண்ணே, சரி நான் போயிட்டு வீட்டுக்கு போனால் ஒன்று செக்கும் ஸ்கிரிப்டும் அனுப்புகிறேன், நாங்கள் நான் வந்து செக் எடுத்து பார்த்தேன். அந்த என்னுடைய அந்த படத்துடைய முழு சம்பளத்தையும் ஒரே செக்கை எனக்கு கொடுத்தாங்க. அது வந்து நான் காலத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னை வந்து நான் அடுத்த நாள் விட்டு தான் எனக்கு கொஞ்சம் அசிங்கப்பட்டிருப்பேன், ஏன்னா எனக்கு அவன் காசு கேட்டிருந்தாலும் ரொம்ப அசிங்கமாயிருக்கும், எதுவுமே இல்லை, எல்லாம் போச்சு. அந்த டயத்தில் அவங்க கொடுத்தாங்க, சரி பணம் கொடுத்துட்டாங்களே, அவர் பெரியவர், ரொம்ப உண்மையிலே பரந்த மனசுள்ளவர் அப்படின்னு நினச்சேன். அது எல்லாருமே ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன்ல சுயநலம், எனக்கு என் காசு வந்துருச்சு, என் கடன் போயிடுச்சு, கடன் அடைச்சிட்டாங்க, அதனால நான் அவரை தூக்கி வச்சு பேசலாம் ஓகே. ஆனால் ஷூட்டிங் வந்து நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நாளைக்கு ஒன்று ஷூட்னா காலையில் காரில் கிளம்ப, என்கிட்ட கார் கிடையாது, காரை விற்றுட்டேன், கடன்னால காரை விற்றுட்டேன். சாரோட கார் தான் எனக்கு கொடுத்தாங்க, அந்த கார் எடுத்து டிரைவர் போட்டு இங்கேருந்து புதுக்கோட்டை போன ஷூட்டிங்கு. நைட் நான் போகும்போது ஒரு 10 மணி நேராக சார் ரூமுக்கு போனேன், உள்ளே இருந்து வாயா வந்து சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிட்ணுன்னு. இவருக்கு ரூம் எங்கே அப்படின்னு, இந்த இங்கே தான் ரூம் இருக்குன்னு. என்னுடைய ரூமை வந்து பார்த்தாங்க, ஏ இந்த ரூம் சரியில்லை, பாத்ரூம் சரியில்லை, வேறு என்ன ஹோட்டல் இருக்குது, வேறு என்ன இருக்குன்னு. சாப்பாடு எங்கே இருக்குது, நம்ம அங்கே ஒரு நண்பர் அங்கே ஒரு காலேஜில் சாப்பாடு ரெடியாக இருக்குது, அங்கே எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும். தன்னுடைய கார்லேயே என்னை கூட்டிகிட்டு வந்து, சரி அவங்களும் சாப்பிட போகிறோம், நைட்டு 11:30 என்ன சாப்பிட வச்சு 12:30 என்னுடைய ரூமை பார்த்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க போய் படுத்தாங்க. பாவன் அவன் வந்து தனியாக வந்திருக்கிறான், என்ன பண்ணிருக்கான்னு முதல்ல அவன் எங்கே தங்குறான்னு பாரு, நாளை ஷூட்டில் அவன் வெயில் வந்து கஷ்டப்படணும், எங்கே வந்து தங்குறான் முதல்ல இருக்கான்னு பாரு அப்படின்னு. அதை பார்த்துக்கிட்ட விதம் அன்னிலேருந்து இன்னைக்கு வரையும் என்னை பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம், என்கிட்ட காட்டுற ஒரு விஷயம், அந்த பரிவு இதெல்லாம் இல்லை. அது வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒருத்தர் நடிக்கணும் அப்படின்னா 1 நாள் 2 நாள் நடிக்கலாம், 10 நாள் நடிக்கலாம். நான் இப்போ சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக நான் அவர் கூடவே இருக்கேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இப்போ கார் இல்லாதவரையும் அவர் கார் தான் எனக்கு கொடுத்துருந்தார், அந்த காரை தான் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமேல் தான் காரே வாங்க போகிறேன். அவர் கொடுத்த கார் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு நான் என் வீட்டில் இப்போ எனக்கு என் ஒய்ஃப் குழந்தை பிறக்கிறது அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் அதிக நாட்கள் சாருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அப்போ தெரியாது இவர் என்னை பெட்டில் படுக்க போச்சுட்டு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு எனக்கு ஒரு மறுக்கு டக்குன்னு எந்திரிச்சு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரியாதுன்னு நான் வேணும் தூங்குற மாதிரியே படுத்துருவேன். இவர் போர்வையை போட்டு போயிட்டு அவர் பார்த்துக்கிட்ட அந்த மனித நேயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு எப்படி சொல்கிறது இல்லை. அது வந்து குருநாதர் அப்படி இப்படிலாம் இல்லை, இதுக்கு உறவுகள் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. உண்மையிலே ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அவர் கூட எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமே இந்த குரங்கு பொம்மை தான். அதனால் இந்த குரங்குமை டீமுக்கு என்னுடைய இயக்குனர் நிதிலனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னும் இப்படி ஒரு அற்புதமான படத்தில் நானும் நடித்திருக்கிறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அங்கே அன்றைக்கி சொன்னேன், உங்கள் எல்லாரையும் வந்து
நான் நேரம் வந்து பார்க்கணும், வெற்றியோடு வந்து பார்க்கணுன்னு உண்மையிலே இது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நான் மைனா பண்ணும்போது சொன்னேன், 100வது நாள் ஓடினதுக்கப்புறம் 100வது நாள் சீல்டு அடித்து எனக்கு எப்படியா அந்த சீல்டை கையில் பிடிச்சிடணும் ரொம்ப ஆசை. ஆனால் ஃபங்க்ஷன் நடத்த போதுன்னு சொன்னாங்க, நடத்தலை. நான் அப்போ கேட்டேன், அந்த அடித்த சீல்லேருந்து 1வது என் கையில் கொடுத்துருங்க, நான் வீட்டிலேயே வச்சுக்கிறேன், என் படம் 100 நாள் ஓடி இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படத்தில் சக்ஸஸ் மீட்டில் நம்ம இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது, ஏதாவது ஒரு படத்தில் இருந்துட மாட்டோமா அப்படின்னு. ஆனால் அந்த படம் எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை இப்போ சக்ஸஸ்ன்னு மீட்னு சொல்ல முடியாமல் இந்த சூழ்நிலை உங்களுக்கு நன்றி உறுத்தாக. அதாவது சக்ஸஸுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா இது திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, 1வது ரிலீஸ் ஆகுது 2 நாளுக்கு முன்னாடி தான் இவங்க போஸ்ட் பண்ணி விளம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்து நீங்கள் கொடுத்த பெரிய ரிவ்யூ தான் இந்த படத்துக்கு ஓப்பனிங் கிரியேட் பண்ணது, படம் பார்க்க வச்சது, எல்லாமே காரணம் நீங்கள் தான். இது வந்து புகழ்ச்சிக்காக மாற்று கருத்தோ இல்லை, இது உண்மையான விஷயமே அதுதான். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கோடான கோடி நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி, தேங்க்யூ.